அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வானியல் அறிக்கை. இன்று வானியல் அறிக்கையாக 13/10/2020 இன்று காலை 5 மணி வானியல் அறிக்கையாக நான் உங்களுக்கு இதை பதிவு செய்து வருகிறேன். இதுவரைக்கும் நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க இன்றைக்கான வானிலை அறிக்கைக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கு வானிலை அறிக்கையில் வந்து ரொம்ப முக்கியமான சில விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வானிலையில் ரொம்ப மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது, அது குறித்த முக்கியமான தகவலோடு நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். அதனால் இந்த வானிலை அறிக்கை ரொம்ப முக்கியமான வானிலை அறிக்கை, அனைவரும் முழுவதும் கேட்கும். நேற்று அதற்கு முந்தானத்தில் சொன்னது போல் இன்று கிடையாது. இன்று பலருக்கும் மகிழ்ச்சி அடையக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்காக அனைவரும் முழுவதும் கேளுங்கள். இன்று வானிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாங்க நினைக்கிற வானிலை அறிக்கைக்குள்ளே போடலாம். அதாவது தற்போது வங்கக்கடலில் ஏற்கனவே நீடித்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஒரு சிறு புயல் என்ற அளவில் வலுவு அடைந்திருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் புயல் என்ற ஸ்டேஜுக்கு போலனால ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் அடுத்த ஸ்டேஜ் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற ஸ்டேஜுக்கு போயுள்ளது. அதே நேரம் இந்த தென் தமிழக பகுதிகள் டெல்டா மாவட்ட கடற்கரையோரெல்லாம் பலத்த காற்றானது மணிக்கு சில இடங்களில் 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதாக தகவல் வந்துள்ளது. அதே போல் குமரிக்கடல் மீனவர்கள் கரையில் நிறுத்த முடியாத அளவிற்கு, அதாவது போட்களை கரையில் நிறுத்த முடியாத அளவுக்கு காற்று வீசுவதாகவும் தகவல் வந்துள்ளது. அந்த அளவிற்கு பலமான காற்றானது ஈர்த்து வருகிறது. அந்த விசாகப்பட்டினம் இடம் நம்ம நேற்று அறிவித்திருந்தோம், 2வது வாய்ப்பாக சொல்லியிருந்தோம் விசாகப்பட்டினம் என்று. அந்த விசாகப்பட்டினம் இடையே தான் தற்போது கரை கடந்து வருகிறது. அதாவது இந்த சிஸ்டத்தின் காரணமாக தென் தமிழகம் அதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா பகுதிகளில் கர்நாடகா ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா ஒடிசா இந்த மாநிலங்களில் விடா கனமழை பெய்து வருகிறது. அதாவது விடாது கனமழை பெய்து வருகிறது. பல இடங்கள் ஆந்திராவில் அடமழை பெஞ்சிட்டு வருது பல இடங்களில். அதே போல் ஒடிசாவிலையும் பல மாநிலங்களில் கனமழை. அதே போல் அந்த மகாராஷ்டிரா மாநிலங்கள்லேயும் நல்ல மழை. அதே போல் அந்த குஜராத் பகுதிகளில் குஜராத் மாநிலங்களையும் நல்ல மழையாக பல இடங்களை வெளுத்து வாங்கி வருவதாக தகவல் வந்துள்ளது. அதே போல் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் பலத்த காற்று மட்டுமே, அதாவது மழை கிடையாது பலத்த காற்று மட்டுமே, சில இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை, பல இடங்களில் தூரல் நினைக்கும் மழையாக. தென் தமிழகத்தில் கூட அந்த செங்கோட்டை கணவாயிலேருந்து வந்த மழையானது கோவில்பட்டி வரைக்கும் தூரல் நினைக்கும் மழையை கொடுத்து விட்டு இரவு சென்றது. அதே போல் தான் மற்ற இடத்துல இருந்திருக்கும், வேறு எங்கேயும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் கேரளாவில் மழை பெய்யலை. ஏன்னா ஹை ப்ரெஷர் வரக்கூடிய நாட்களில் ஒன்று உருவாக போகுது, அதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த தாழ்வு மண்டலம் இருக்கிறதுனால ரொம்ப மழை தான் எதிர்பார்க்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்துக்கு. ஆனால் நீலகிரிக்கு அவ்வளோ அதிகமாக மழை பதிவாகவில்லை. ஏதேனும் சில இடங்களில் கனமழையாக பதிவாக இருக்கலாமே தவிர மற்ற இடங்களில் அவ்வளோ தீவிரமான மழையெல்லாம் இப்போதைக்கு பதிவாகலை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கேரளாவில் வேணால் கனமழை பெய்ததை தவிர நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதிகளுக்கும் நல்ல மழையை கொடுத்ததாக தற்போது தகவல் வரவில்லை. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த சிஸ்டம் உள்ளே செல்ல மழையானது என்ன கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழையானது கொஞ்சம் உள்ளே வந்து அப்படியே திருச்செந்தூர் வரை வர வாய்ப்பு இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வரை வர வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் திருச்செந்தூர் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டோம்னா நம்ம கனமழையாக வரும்னு சொல்லலாம், ஒரு மிதமான மழையாக வர வாய்ப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் திருநெல்வேலி மாவட்டம் அந்த விருதுநகர் மாவட்டத்துடைய சதுரகிரி மலைத்தொடர் இந்த பகுதிகளெலாம் ஒரு சாரல் நினைக்க மலை அப்பப்போது இருக்கும். அதே போல் தேனி மாவட்டம் அடுத்து பொள்ளாச்சி இந்த பகுதிகள், அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் பல இடங்களில் பழனி இந்த பகுதிகளெலாம் காற்றானது பலமாக இருந்து கொண்டிருக்கும் தற்போது. ஆனாலும் லேசான மலை முதல் சற்று மிதமான மழை வரை பல இடங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் தற்போது வங்கக்கடலில் இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்குது. அதாவது 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று நாம் அறிவித்திருந்தோம். அதுக்கான சாதக சூழல் என்பது தற்போது உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கான சாதக சூழல் எங்கு எப்படி இருக்குது என்பதை பார்க்கலாம். அதாவது எல்லாருக்குமே சொன்னால் வடகிழக்கு பருவமழை 3வது வாரத்தில் தொடங்கினா அதுக்கு என்ன சாத்தியக்குறி இருக்குதுன்னு கேட்குறாங்க பலர். அவங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் இந்த ஆடியோ போடுறோம். அதாவது என்னென்னா வங்கக்கடலில் இப்போ எங்கே இருக்குன்னு, அதாவது பிலிப்பைன்ஸ் இருக்குதா அல்லவா, பிலிப்பைன்ஸ் பகுதியில் இப்போது எங்கேயுமே அதாவது லோ ப்ரெஷரானது இருக்குது. அங்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்த வியட்நாம் கடற்பகுதியில் ஒன்று இருக்குது. அது கரை கடந்த பின்னர் அடுத்து ஒன்று உருவாகும். அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே ஒன்று உருவாகும். அப்படி 20ஆம் தேதிக்கு மேலே ஒன்று உருவாகி, அதுவும் சரி 20ஆம் தேதி வங்கக்கடலில் ஒன்று இருக்கும். அங்கே அந்த பிலிப்பைன்ஸ் பக்கம் ஒரு புயலாக ஒன்று இருக்கும். இப்போ பிலிப்பைன்ஸ் பக்கம் ஒரு புயலாக இருக்கிறது என்ன ஆகுதுன்னா நேராக வியட்நாமுக்கு வராது. எப்பயுமே ஒரு சிஸ்டம் வியட்நாமுக்கு வந்தால் கண்டிப்பாக அது இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிடும்.
ஆனால் இது வியட்நாமுக்கு வராது. பிலிப்பைன்ஸில் ஒரு சிஸ்டம் உருவாகிட்டுன்னா அது அப்படியே அது அது நகர்வை பொறுத்து அது அங்கேயே வடக்கு நோக்கி நகர்ற மாதிரி காட்டியிருக்காங்க. எப்படி நம்ம இலங்கை பக்கம் வந்து மேற்கு வங்கம் போதோ அதே போல் அங்கே பிலிப்பைன்ஸ் பக்கம் வந்து அப்படியே மேற்கு பக்கம் போகிற மாதிரி அந்த சிஸ்டம் இருக்குது. அதனால ஒன்றும் இங்கே ஒன்றும் மழையினால் பாதிக்கப்பட வாய்ப்பு கிடையாது. இங்கே வந்து காற்றை இழுத்து தென்மேற்கு பருவமழையை மேலும் தீவிரப்படுத்த வாய்ப்பு கிடையாது. அதே நேரம் அடுத்து ஒரு சிஸ்டம் இருக்குது, அது எத்தனாம் தேதி 20ஆம் தேதி வாக்கில் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தோமா, அந்த வங்கக்கடலுக்கு 20ஆம் தேதி ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தோம். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது இன்னும் 2 தாழ்வு பகுதிகள் இருக்கின்றன. தற்போது ஒரு தாழ்வு மண்டலம் போய்விட்டது, இன்னும் ஒரு தாழ்வு பகுதி, அடுத்து ஒரு தாழ்வு பகுதி இருக்குது. இந்த 2 தாழ்வு பகுதியும் சென்றுவோம். அதாவது முதல் தாழ்வு பகுதி என்பது இதுக்கு அப்போ இது போன பிறகு ஒன்று வரும், அதுவும் உள்பகுதிக்கு சென்றுவிடும். அதாவது அதாவது இன்னும் முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால், இந்த சிஸ்டம் இங்கேயும் ஒரு சிறு புயலை விட இன்னும் ஒரு சற்று நேரத்தில் வலுவடைய வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் உறுதியே கிடையாது. ஆனாலும் சரி, அந்த வங்க அரபிக்கடலுக்கு போகக்கூடியது என்ன ஆக போகுதுன்னா, அரபிக்கடலுக்கு இந்த சிஸ்டம் போதளவா, இந்த சிஸ்டம் அரபிக்கடலில் போய் ஒரு சிறு புயலாக வலுவறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, வலு அடைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புயல் என்ற ஸ்டேஜில் எட்டும், கண்டிப்பாக புயல் என்ற ஸ்டேஜில் எட்டிய பிறகு கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்து என்ன ஆகும்னா, தென்மேற்கு பருவக்கற்ற கூட கொஞ்சம் தான் பின்வாங்க செய்யும். இது புயலாக மாறினா அங்கிட்டு இருக்க தென்மேற்கு பருவக்கற்ற பலமாக ஈர்த்து இது தன்வசப்படுத்தி கொள்ளும், அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது. அதனால் வங்கக்கடல் சிஸ்டத்தை தீவிரப்படுத்த வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ இருக்கக்கூடிய அதாவது 20ஆம் தேதி வரக்கூடியதை எங்கே தள்ளும், மேற்கு வங்கத்தில் கொண்டு போய் தள்ளிடும். மேற்கு வங்கம் மியான்மர் கடற்கரை, அதுக்குனால தான் நேற்று சொல்லியிருந்தேன் மியான்மர் கடற்கரையில் பலத்த காற்று வீசுன்னு. அதே போல் தான் மியான்மரில் கொண்டு போய் தள்ளுன்னு, மியான்மர் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்கள், அதுவும் சீனா தென்சீன கடல் சரி, மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இந்த மாநிலங்களில் அது ஒரு தாழ்வு மண்டலமாக தாழ்வு மண்டலம் கிடையாது, தீவிர தாழ்வு பகுதி, அதாவது ஒரு வெல்மார் குளோபரசுர அல்லது தீவிர தாழ்வு பகுதியாக கரையடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மியான்மர் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில், இப்படி மேற்கு வங்க மாநிலங்கள் மியான்மரில் கரையடக்கும் போது அடுத்த நிகழ்வுகள் என்ன ஆகுனா, வங்கக்கடலில் இப்போ இந்த ஒரு புயல் இருக்குதா, இதுவும் அப்படியே அமைதியாக சாஃப்டாக போயிட்டு இருக்கோம், இதுவும் அங்கே போகிறனால அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்த வாய்ப்பு கிடையாது. அதாவது ஏற்கனவே புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏற்கனவே ஒரு தாழ்வு மண்டலம், இப்போ அது தீவிர தாழ்வு மண்டலமாக இருந்தது, காற்றை இழுத்தது, இது வந்து அடுத்து வரக்கூடியது வந்து அந்தளவுக்கு தீவிரம் இருக்காது, அது வங்கக்கடலுக்கு போய் அரபிக்கடலுக்கு போயிடும். அதனால ஏற்கனவே இருந்தது இனிமேல் வரக்கூடியதெல்லாம் தீவிரம் சற்று குறைந்தது தான், இப்போ இருந்த அளவுக்கு முன்னே இன்னும் வரக்கூடியது தீவிரம் இருக்காது. அது நேரம் அரபிக்கடலில் வேணால் ஒரு புயல் உருவாகலாமே தவிர, இந்த சிஸ்டம் வரக்கூடிய சிஸ்டத்தினால நம்மளுக்கு எந்த பயனுமே கிடையாது வரக்கூடிய 2 இதனால். அதுக்கப்புறமும் ஒரு சிஸ்டம் இடையில் ஒன்று வருது பார்த்தீங்களா, 20ஆம் தேதி to 22ஆம் தேதி. அதாவது நான் சொல்கிறதெல்லாம் இப்போ சொல்லியிருக்கிறதெல்லாம் 20ஆம் தேதிக்குள்ளே என்ன நடக்கணும் சொன்னேன், 20 to 22 என்ன நடக்கணும்னு சொல்லலை, அது நான் இப்போ சொல்கிறேன். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏமாற்றிட்டு சென்ற லோப்ரெஷர்லாம், அதாவது ஆந்திரா கடற்கரையரும் அந்த ஒடிசா கடற்கரையும் சென்ற லோப்ரெஷர் ஒன்று நம்ம பக்கம் ஒன்று வரும், அதாவது நம்ம பக்கம் வரும்னு சொல்லிட்டோம். ஆனால் வாய்ப்பு தான் உறுதி அல்ல, ஆனால் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. 100%ல் ஒரு 90% வாய்ப்பு இங்கே தான் இருக்குது தமிழ்நாட்டுக்கு வர தான். அப்படி தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம அன்னைக்கு அறிவித்திருந்தோம் 18ஆம் தேதி மழையானது அதிகரிக்கும், சற்று பரப்பளவில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு ஒரு 20ஆம் தேதி வரை சென்னை அந்த டெல்டா மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் இடையே நல்ல மழையை கொடுக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் வரக்கூடிய 20ஆம் தேதி முதல் காற்று சுழற்சி அல்லது தாழ்வு பகுதி என்ற நிலையில் ஒரு இது வரும்னு சொல்லியிருந்தோம் அல்லவா, வடகிழக்கு பெருமலையை துவக்கி விட, அது ஒன்று வருகிறது. அது வந்து 23ஆம் தேதி வாக்கில் வடகிழக்கு பெருமலையே தமிழகம் முழுவதும் தொடக்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் இப்போ சிறப்பு அம்சமாக சொல்கிறது. அதனால் யாருன்னு பயப்பட தேவையில்லை. வடகிழக்கு பெருமலைக்கான சாதக சூழல் ரொம்பவே அருமையாக உருவாகியிருக்கு. இதுபோல் இனிமேல் எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. அதே போல் அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்காத விதமாக நேற்று இரவும் சரி இன்று இரவும் சரி வானிலையில் அப்பப்போது திடீர்னு மாற்றம் ஏற்படுது. ரொம்ப வானிலையில் குழப்பமான, அதாவது 2020 வடகிழக்கு பெருமலை துவங்குது சமாளிக்க பெரும் போராட்டமாக இருந்தது எங்களுக்கு இந்த வட்டம். 2020 வடகிழக்கு பெருமலையை கணிக்கிறதுக்கு பெரும் போராட்டமாக, மிக கடுமையான ஒரு முயற்சிக்கும், அதாவது வானிலையில் ரொம்ப மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லாத்தையும் குழப்பியது. ஆனால் தற்போது ஆய்வு முடிவில் இன்றைக்கு வரைக்கும் குழப்பம் தான் இருக்குது.
இப்போ கூட சொல்கிறதுலேயும் குழப்பம் தான். ஏன்னா இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு வானிலை இருக்கு தான். ஏன்னா திடீர் திடீர்னு மாற்றம் ஏற்படும். ஒரு மணி நேரத்திற்கு ஒருக்க வங்கக்கடலில் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அனைவரும் எப்போ ஒரு வானிலை அறிக்கை போட்டாலும் மாற்றங்களை, வானிலை மாற்றத்தை உடனடியாக தெரிந்து கொள்ள நமது தமிழ்நாடு வானிலை செய்தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து நம்ம போடக்கூடிய வீடியோவை ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் டைம் ஒதுக்கி, நம்ம போடுறதே 10 நிமிடம் வீடியோ தான், அதை நீங்கள் டைம் ஒதுக்கி முழுவதும் கேட்டு பயன்பெறுங்கள். மற்ற விவசாய நண்பர்களுக்கு இதை கொண்டு செல்லுங்கள், அவர்களையும் பார்க்க செய்யுங்கள், அவர்களையும் பயனடைய செய்யுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மதிய வானிலை அறிக்கையில் நாம் இணைவோம். அதில் மிக துல்லியமான, அதனால் இனி வரக்கூடிய 2-3 நாள் வானிலை அறிக்கையும் மிக துல்லியமான வானிலை அறிக்கையாக இருக்கும். ஏன் என்று சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி சொன்னது வேற, இப்போ வடகிழக்கு பருவமழை காலம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நம்ம அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், தயார்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம இந்த இப்போ இருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலம் எவ்வளோ போராடியோ 23ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவித்திருக்கோம். அந்த 23ஆம் தேதி தொடங்குவதில் எவ்வித மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அறிவிக்கிறோம். அதை தெரிந்து கொள்ள நீங்கள் நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து நம்ம போடக்கூடிய வீடியோ முழுவதும் கேட்டுக்கிட்டே வாங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலே கடலோர மாவட்டம் இந்த வட்டம் வடகிழக்கு பருவமழையில் அதிகமான மழையை பெறும். அதிலும் குறிப்பாக அந்த நவம்பர் முதல் வாரம், 2வது வாரம் 3வது வாரம் என நவம்பர் முழுவதுமே நல்ல மழை தெரிகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வானிலையில் ரொம்ப மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. எந்த டயத்தில் எப்படி வானிலை இருக்கும் என்று யாராலையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும் என்ற எதிர்பார்க்கப்பட்டது, தற்போது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆந்திராவுக்கு செல்கிறது என்றால் என்ன அர்த்தம்? வானிலையில் யாராலும் கணிக்க முடியாத அளவிற்கு ஒரு குழப்பம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வட்டம் 2020 வானிலை அறிக்கை மிகவும் குழப்புகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. இயல்புக்கு அதிகமானவை மழை இருக்கிறது. இந்த வட்டம் எதுக்கு என்ன காரணம்னா, லானினோ, அதாவது எப்பயுமே தீவிர லானினோ இருந்தால் சிஸ்டத்தை தீவிரப்படுத்தும். இந்த வட்டம் வீக் லானினோவாக இருந்தாலும் சிஸ்டத்தை தீவிரப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. வீக் லானினா என்ன அர்த்தம்? எந்த ஒரு சிஸ்டம் இருந்தாலும் முக்கியமாக அந்த தென்சின்னக்கடலிருந்து வரக்கூடிய சிஸ்டங்கள் அப்படியே தாய்லாந்து வந்து அப்புறம் வடகிழக்கு பருவமழை காலங்களில் தமிழகத்துக்கு தான் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இந்த வட்டம் வீக் லானினோவாக இருக்கிறனால தான் இவ்வளோ ஒரு குழப்பம். வீக் லானினோ இருந்தனால தான் மற்றபடி காற்றெல்லாம் அமைப்பு சாதகம் இல்லாத காரணத்தெல்லாம், அந்த தென்மேற்கு பருவக்காற்று வலுவான காற்றாக இருந்த காரணத்தினால தான் இன்றைக்கு வரைக்கும் சிஸ்டங்களானது ஒடிசாவுக்கு பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சிஸ்டம் என்றால் ஒரு தாழ்வு பகுதி, ஒரு தாழ்வு நிலை. இந்த இதை உதாரணப்படுத்தி சொல்லலாம். இனி வரக்கூடிய இரண்டு வாரத்தில் அதாவது இனி வரக்கூடிய ஒரு 8 நாட்களில் 2 தாழ்வு பகுதிகள், அடுத்து வரக்கூடியது அதாவது 22ஆம் தேதியிலேருந்து ஒரு லோ ப்ரெஷர், ஒரு தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை. தமிழக கடற்கரைக்கு அந்த தாழ்வு பகுதி வரும்போது ஒட்டுமொத்த வட தமிழகத்திற்கும் கனமழையை கொடுக்க தொடங்கிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் தென் தமிழகத்தில் அந்த ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் மாவட்ட பழையாறுக்காடு வரை மழையை முதலில் கொடுக்க தொடங்கும். 2வது தான் தென் தமிழகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையினால 23ஆம் தேதியிலேருந்து தான் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழையை கொடுக்க தொடங்கும் என தெரிகிறது. தொடர்ந்து ஆய்வு முடிவுகள் இதை தான் சொல்லுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மதிய வானிலை அறிக்கையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 13/10/2020 இன்று வானிலை அறிக்கை. நன்றி.